நீயே சொல்லு சரதா, அப்படி என்ன ஆர்த்தி கொலையா பண்ணிட்டா? ஏதோ சின்ன பொண்ணு, அறியாத வயசு, அந்த படுபாவி பேச்சுல ஏமாந்து போய் தப்பு பண்ணிட்டா. அதுக்காக அவளை ஒரே அடியா தலைமொழி விடுறதா? அக்கா சொல்றத கேட்டல்ல அபி, நல்லா யோசிச்சு பாரு. என்ன இருந்தாலும் அவ உன் தங்கச்சி தானே? அதான் சித்தி வேதனையே, அவ என் தங்கச்சி. இந்த குடும்பத்தோட எல்லா கஷ்டத்தையும் பார்த்தவ, அப்படிப்பட்டவ நம்ம எல்லாரோட தலையிலயும் கல் தூக்கி போட்டு போயிட்டாளே, அதுதான் என்னால தாங்க முடியல. அபி, அதான் அவ பண்ணது தப்புன்னு எல்லாரும் சொல்றோமே. தப்பு பண்ணவளுக்கு தண்டனை உண்டு, நான் அதுதான் சொல்றேன். அபி, அவட தண்டிக்கணும்னு நீயா நினைக்கிறேன்? என்னால நம்ப முடியலம்மா. அவ ஏதாவது தப்பு பண்ணி நாங்க திட்டினா கூட நீதானே அவளை சப்போர்ட் பண்ணுவேன். இப்ப ஏம்மா இந்த மாதிரி பேசுற? உனக்கு தெரியுதுல்லம்மா, நீ அவளை திட்டும் போது கூட பாவம் சின்ன பொண்ணுல அவளுக்கு சப்போர்ட் பண்ணவன்னா. இப்ப என் மனசு இப்படி மாறினதுக்கு அவதாமா காரணம்? சின்ன வயசுல இருந்து இந்த வீட்டுல எல்லா கஷ்டங்களையும் நம்ம ஒன்னா இருந்துதான் நம்ம சமாளிச்சோம். இப்போவாவது யாராவது அடுத்தவங்களை குறை சொன்னதுண்டா? அப்படி இருந்த குடும்பமா இது? அத நினைச்சு நான் எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கேன் தெரியுமா? கூடவே இருந்து இந்த வீட்டோட ஒவ்வொரு சிரமத்தையும் புரிஞ்சுக்கிட்டவாவ எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிருக்கா. அவ எவ்வளவு சுயநலவாதியா இருக்கணும்? அவ தப்பு பண்ணிட்டா மனசுல கூடாதான்னு நீங்க கேக்குறீங்கல்ல, அவ பண்ணிருக்கிறது தப்பு இல்லம்மா, துரோகம், பெரிய துரோகம். அபி, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்லாதம்மா, அவளுக்கு தூதுவாதம் எல்லாம் தெரியாது. என் பொண்ணு ஏமாந்துட்டா. அபி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. பொதுவா பொண்ணுங்க ஓடி போனா எங்களை மாதிரி பெரியவங்க தான் கிடந்து குதிப்போம். ஆனா இங்க கற்பகம் அக்காவே ஆர்த்தி மேல பரிதாபப்பட்டு பேசுறப்போ நீ இவ்வளவு பிடிவாதம் பிடிக்கணுமா? வழக்கமா ஆனந்தி தான் அவகிட்ட கடுமையா பேசுவா, இப்ப அவ கூட அமைதியா இருக்கா. ஆனா நீ இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. அதுக்கு காரணம் உங்க எல்லாரையும் விட ஆர்த்தி மேல நான் தான் அதிக பாசமும் நம்பிக்கையும் வச்சிருந்தேன். இப்ப அவ பண்ண துரோகத்தை என்னால தாங்க முடியல, நான் தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கேன். இது பாருமா, நான் இதுல ஒரு முடிவு எடுத்தாச்சு, உறுதியா உங்ககிட்டயும் சொல்லியாச்சு. ஆனா அதுக்கப்புறம் கூட உனக்கு சின்ன பொண்ணு மேல பிரியம் இருந்தா அத நான் தடுக்க மாட்டேன். நீ அவளை கூட்டிட்டு வந்து இந்த வீட்லயே வச்சுக்கோ, எனக்கு அதுல எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா என்ன, நீ விட்டுடு, நான் எங்கேயாவது ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல போய் தங்கிக்கிறேன். எனக்கு புருஷன் வீடு இல்ல, இப்போ அதே மாதிரி அம்மா வீடும் இல்லன்னு நினைச்சுக்கிறேன். உனக்கு என்ன இஷ்டமோ அத நீ பண்ணிக்கோ, அதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்ன அபி நீ இப்படி பேசினா எப்படி? என்ன பொறுத்த வரைக்கும் சுமதி வேற ஆர்த்தி வேற இல்ல. இந்த மாதிரி தப்புகள் இந்த காலத்துல நடக்கதானே செய்யுது. நான் மறுபடியும் சொல்றேன், ஆர்த்தி பண்ணது தப்பு இல்ல, அது ஒரு பெரிய துரோகம். அந்த துரோகத்தால இந்த குடும்பமே சீரழிஞ்சு போச்சு. இந்த நேரத்துல நம்ம உயிரோட இருக்கிறது நினைச்சாலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆர்த்தி செத்துட்டா அவ்வளவுதான். இனிமே அவளை பத்தி என்ன பேச்சு? இதுக்கு மேல உங்க இஷ்டம், என்ன வேணும்னாலும் பண்ணிக்கங்க. என்னக்கா சொல்றதே சொல்லிட்டு இப்ப உங்க இஷ்டம்னு சொன்னா அம்மா ஒண்ணு மீறி என்னக்கா பண்ண முடியும்? இல்ல ஆனந்தி, சின்ன குழந்தைங்கிற சலுகைய அம்மா தன் மனசுல இன்னும் வச்சிருக்காங்க. உன் கல்யாணத்தை நிறுத்தி அம்மாவை ஏறிக்குறைய சாகடிச்ச சின்ன குழந்தை அவ. அம்மா, நிஜமாவே சொல்றேன், இனிமே உனக்கு என்ன இஷ்டமோ அதை நீ பண்ணிக்க. ஆனா அதுல என்ன இழுக்காத, அவ்வளவுதான். சாரதா, நான் என்னமா பண்றது? ஆர்த்தி, ஆர்த்தி பக்கம் எப்படி? அக்கா,
கொஞ்சம் பொறுமையா. அவள ஒரே ஒரு தடவை பார்த்தா போதுமா? எனக்கு நிம்மதியா இருக்கும் சார். நீ பேச பண்ண வேண்டாம், எல்லாம் சரி பண்ணிடலாம். நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கணுமா? சந்திரா, சந்திரா. ஆமா, சந்திரா அங்க. எதுக்கு சந்திராவை தேடுறீங்க? முக்கியமான விஷயம் தாங்க. சந்திரா அங்க. அதோ ஓ இங்க இருக்கியா? என்ன, சந்திராவை புதுசா பாக்குற மாதிரி பாக்குறீங்க? ஆமா, சந்திராவை இனிமே இங்க பாக்குறது ரொம்ப கஷ்டம் இல்ல? புரியல, சோகம் நிறைந்த தொல்காப்பியன் குடில்ல ஒரு சந்தோஷமான செய்தி. என்ன புரியல? சந்திராவுக்கு நாளன்னைக்கு கல்யாணம். இதுக்கு நீங்க சந்தோஷமா ரியாக்ட் பண்ணணும், ஷாக்கா ரியாக்ட் பண்றீங்க? மாப்பிள்ள யாருன்னு தெரியுமா? நம்ம சதீஷ் தான். அண்ணா, அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாரா? என்ன பேசாம இருக்கீங்க, கேக்குறால? இதோ பாருங்க, அவன் எப்படி மனப்பூர்வமா ஒத்துக்குவான். நான் சம்மதிக்க வைக்க போறேன், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. நாளைக்கு சந்திரா அப்பா ஊர்ல இருந்து வராரு. நாளன்னைக்கு கோயில்ல வச்சு சந்திராவுக்கும் சதீஷுக்கும் கல்யாணம். என்னங்க திடீர்னு கல்யாணம் சொல்றீங்க? வேற வழி இல்லங்க, இந்த கல்யாணத்தை இப்படித்தான் நடத்தி ஆகணும். எப்படி இவ்வளவு நம்பிக்கையா சொல்றீங்க? இத பாருங்க, நான் எனக்கா யோசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சந்தேகம் வரும். அடுத்தவங்களுக்கா யோசிக்கிறேன், ரெண்டாவது சந்திராவுக்கா யோசிக்கிறேன். சோ நிச்சயம் நல்லது நடக்கும். நீ நம்பிக்கையோட இருமா. அண்ணா, இதெல்லாம் நடக்குமா? என்ன சொன்னா? இல்ல இப்ப என்னமோ சொன்னிய. இல்ல இந்த கல்யாணம் நடக்குமா? இல்ல இல்ல, அதோட ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னிய. அண்ணா அண்ணன்னு சொல்ற, ஒரு அண்ணனுக்கு தங்கச்சி கல்யாணத்தை நடத்துறத விட வேற வேலை என்ன இருக்கு சொல்லு. கண்டிப்பா உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கும், நீ சந்தோஷமா இருக்க. ஓகே, ரொம்ப நல்ல மனுஷன். உன் விஷயத்துல ரொம்ப அக்கறை எடுத்துக்கிறாரு, உன்னை சொந்த தங்கச்சி மாதிரி பாத்துக்கிறாரு. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. என்ன பிரச்சனை அப்பா? உனக்கு என்னடா பிரச்சனை? அது அந்த பொண்ணு. எந்த பொண்ணு? அவதான்ப்பா சந்திரா, அன்னைக்கு கூட தொல்காப்பியும் கூட வந்தாளே. ஆமா, அதுக்கு என்னப்பா மறுபடியும் அந்த தொல்காப்பியும் ஏதாவது பிரச்சனை பண்ணானா? ஆமாப்பா. அவனை எங்க பார்த்தாலும் தூக்கி போட்டு நாலு மிதி மிதிச்சுட்டு வாடா, மத்ததை நான் பாத்துக்கிறேன். அது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. ஏன், அந்த தொல்காப்பியும் கூட நாலஞ்சு ரவுடி பசங்க சப்போர்ட்டா இருக்காங்கப்பா, என்ன பயங்கரமா மிரட்டுறாங்கப்பா. நான் எங்கப்பா அவங்களை அடிக்கிறது? அவங்க என்ன அடிக்காம இருந்தாலே பெரிய விஷயம்ப்பா. டேய் நீ ஆம்பளை இல்ல, நீ நாலு பசங்களை கூட்டிட்டு போய் அவனை அடிச்சு நொறுக்க வேண்டியதுடா. நம்ம பசங்களை கூட்டிட்டு போய் நானும் மோதி பார்த்தேன்ப்பா, ஆனா அவங்க ப்ரொஃபஷனல் ரவுடிஸா இருக்காங்க, ஒன்னும் பண்ண முடியலப்பா. என்ன மிரட்டுறாங்கப்பா. மிரட்டுறாங்க? என்ன சொல்லி மிரட்டுறாங்க? பணம் கேக்குறாங்களா? இல்லப்பா, பணம் எல்லாம் எதுவும் கேக்கல. அந்த பொண்ண ஒழுங்கா கல்யாணம் பண்ணிக்கோ, இல்ல உண்டு இல்லன்னு பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அப்பா அவனுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கானுங்கப்பா, பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. அடச்சி, வெளியில சொல்லாதடா, பெக்க கேடு. அவன் ஒரு மாச சம்பளம் வாங்குற சுண்டைக்கா பைய, அதுல அனாத நாய். அவன்கிட்ட நீ பயப்படுறியா? அப்பா தொல்காப்பி அனாதான்ப்பா, ஆனா அவனுக்கு அடியால் சப்போர்ட் இருக்கே. அந்த அளவுக்கு ஆயிட்டானா அவன்?
அவனுக்கு நான் யாருங்கிறது தெரியாதுல்ல. காட்டண்டா நான் யாருன்றத காட்டண்டா அவனுக்கு. நீ தனியா இங்கேயும் வெளியில போகாத. அந்த பயல நான் கவனிச்சுக்கிறேன். 2 மணி நேரம் போதண்டா. அவனை ஒரே அடியா கணக்கு தீர்த்திட மாட்டேன். போலீஸ்க்கு ஒரு போன் போட்டா போதும். பாரு அவன. அப்பாப்பா தயவு செஞ்சு போலீஸ்க்கு போன் பண்ண வேணாப்பா. ஏன் நாம லீகலா எதுவும் ட்ரை பண்ண வேணாம்ப்பா? அதுதான் ஏன்னு கேக்குறேன். இப்ப சந்திரா கர்ப்பமா இருக்காப்பா. அதுக்கு நீதான் காரணமா? அப்ப நாம ஏதாவது லீகலா ஆக்ஷன் எடுக்க போய் டிஎன்ஏ டெஸ்ட் ஆகுது நான் பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிறேன். எத்தனை அப்படி உனக்கு அவசரம்? இந்த வயசுல திமிர் எடுத்து ஊர் மேயறியா? உன் வயசுல நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா? பணம் பணம்னு ராத்திரி பகல தூங்காம ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருந்தேன். நான் அப்படி சம்பாதிச்சு சேர்த்து வச்சா நீ பொங்கலை தேடி ஓடுறியா? வெக்கமல்ல உனக்கு. சாரிப்பா. என்னடா சாரி? சரி எல்லாத்தையும் தோட நிறுத்திக்க. மறந்துடு. நீ ஏதோ கோர்ஸ் படிக்கணும் சொன்னீல்ல, அது இங்க வேண்டாம், பாம்பேல போய் படி. 2 நாள்ல தந்தடி இல்லாம உன்னை பாம்பேக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன? சரிப்பா. அது வரைக்கும் ஜாக்கிரதையா இருந்து சொல்ல முட்டா. பெரிய ரவுடியா? அவ்வளவு பெரிய ரவுடியா? பொழுது விடிஞ்சு பொழுது போன ரவுடிகளை பார்த்துட்டு என்னமோ பெரிய இவ மாதிரி ஏகட்ட முதல்ல என்ன? சார் எதுக்கு வந்து இப்ப சத்தம் போறீங்க? ஏங்கிட்ட போது பல பேர் அட்ரஸே இல்லாம போயிட்டாங்க. நீ படிப்பய ஒழுங்கு மரியாதையை உரிய. பணங்காசு வேணும்னா சொல்லு, தூக்கி எறியன பொறுக்கிட்டு போ. அதை விட்டுட்டு ஆள் தெரியாம இடம் தெரியாம மோதலாம் நினைச்ச சாம்பல் ஆயிடுவேன். இத பார், வயித்துல வளர்றத முடிஞ்சா கலைக்க சொல்லு. முடியல பெத்து ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துல தூக்கி எறிய சொல்லு. பணம் தர வாங்கிட்டு போச்சல அவளைங்க. அது என்ன பேசிக்கிட்டே இருக்க, உத்து உத்து பாத்துக்கிட்டே இருக்க, தைரியசாலி வேஷம் போறியா? இது சினிமா இல்ல, வாக தொக தெரியாம மாட்டிட்டு வீணா போயிடாத. கூட 2 பொம்பளை பசங்களை வச்சு ஷோ காமிச்சிட்டு இருக்கியா? என் கூட இருக்கிறவங்களை பாத்தில்ல? அடின்னு சொன்னா அழிச்சிருவான. நெருப்போட விளையாடாத, சாம்பல் ஆயிடுவேன். முத்தி கட்டதரமா எதுவும் செய்யாத. மீறி ஏதாவது செய்யணும் நினைச்ச நாளைக்கு விடியும் போது நீ உயிரோட இருக்க மாட்டேன். தம்பி ரொம்ப மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. இவங்கிட்ட போய் நாம மோத முடியுமா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எனக்காக நீங்க அதுக்கு அவரை பகிச்சுக்கிறீங்க? தம்பி வீடு தேடி வந்து மிரட்டிட்டு போறாங்க. வேண்டாம் தம்பி,
இதோ பாருங்க, அவர் தான் வெளியில வரைக்கும் டைம் கொடுத்துருக்காருல்ல, அதுக்குள்ள எவ்வளவோ நேரம் இருக்கு, என்னென்னமோ பண்ணலாம். நீங்க ஏன் அவசரப்படுறீங்க? வேண்டாம் தம்பி, ஏதாவது ஒண்ணு கிடக்கும், ஒண்ணு ஆயிட்டா. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நாம பிக்ஸ் பண்ணபடி உங்க பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கும். போங்க போங்க. எனக்கு இருக்கு பாரு, கிளம்பு கிளம்பு. நான் வரேன்ப்பா. ம்ம்.